ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இது உங்கள் சமையல். இன்னைக்கு மேஜிக் ட்ரிங்க் பார்க்க போகிறோம். உடம்பு குறைக்கிறதுக்கு இல்லை, தொப்பையை குறைக்கிறதுக்கு. நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க, உடம்பெல்லாம் எனக்கு குறையுது சிஸ்டர், ஆனால் தொப்பை மட்டும் குறைய மாட்டேங்குது, ஒல்லியாக தான் இருக்கேன், எனக்கு தொப்பை இருக்குன்னு ஏகப்பட்ட கமெண்ட்ஸ் வந்துருந்துச்சு. ஸோ நான் எல்லாத்தையும் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இதை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஏன்னா இது அந்தளவுக்கு 100% உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும். நீங்கள் வந்து இந்த டயட் ஃபாலோ பண்ணும்போது ரொம்ப டயட்டில் இருக்கணும்லாம் அவசியம் இல்லைங்க. நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா ஜங்க் ஃபுட் மட்டும் சாப்பிடாதீங்க. சுகர் அந்த ஸ்வீட்ஸ் அதை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. இதோடு சேர்த்து வாக்கிங் மட்டும் நீங்கள் போனீங்கன்னா சீக்கிரமே குறைஞ்சிடும். வாக்கிங் போகலைனாலும் பரவாயில்ல, இது கொஞ்சம் வாக்கிங் போனால் கொஞ்சம் சீக்கிரம் குறையும், வாக்கிங் போகாட்டினாலும் குறையும், ஆனால் கொஞ்சம் லேட் ஆகும். அவ்வளோதாங்க வித்தியாசம். வாங்க, தொப்பையை மாயமாக்குற இந்த ட்ரிங்க் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு அதில் 2 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாம். அடுப்பில் தண்ணி கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். அந்த நேரத்தில் இஞ்சி இருக்கு இல்லையா, அதை இஞ்சியை நல்லா தட்டிட்டு வந்துடுறேன். இதில் மேலே இருக்க தோலையெல்லாம் எடுத்துடணும். எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தட்டிடலாம். நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க, வெயிட் குறையுது, தொப்பை தான் குறையலை அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ தட்டின இஞ்சியை வந்து இதில் சேர்த்துடலாம். இதை குடிச்சிட்டு வந்தீங்கன்னா படிப்படியாக குறைஞ்சிருங்க தொப்பை, ஏன்னா கொழுப்பு எல்லாம் தொப்பையில் தான் போய் சேர்ந்துருக்கும். இந்த நேரத்தில் புதினா சேர்த்துடலாம், ஒரு 10 புதினா தலையும் இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கோம் இல்லையா, இது 1 கிளாஸாக வற்றணும். அந்த அளவுக்கு நம்ம வெயிட் பண்ணணும். மீடியம் ஃப்ளேமில் இந்த மாதிரி வச்சுருங்க. நல்லா கொதிக்கும் போது உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இப்போ தான் கொதிக்க ஆரம்பிச்சிருக்குங்க, நல்லா கொதிக்கட்டும். லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. இதில் உள்ள எசன்ஸ் எல்லாமே அந்த தண்ணியில் இறங்கணும், சத்து எல்லாமே அந்த தண்ணிக்கு கிடைக்கணும். அது வந்து பாதியாக குறையணும், அந்த அளவுக்கு நம்ம வெயிட் பண்ணணும். ஸோ கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம், பாதியாக குறைவும் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். தண்ணி நல்லா பாதியாக குறைஞ்சிருச்சு, கலர் நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு, எல்லா எசன்ஸுமே இறங்கிருச்சு பாருங்கள். இஞ்சியில் இருக்கிறது, புதினால் இருக்கிறது எல்லாமே இறங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்மளுக்கு அதிகப்படியான கொழுப்பு வந்து எங்கே தங்கும் அப்படின்னு பார்த்தோம்னா வயிற்றில் தாங்க தங்குமா, தான் தொப்பையாக மாறுது. ஸோ அது நாள்பட்ட தொப்பை அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப நாளாக உங்களுக்கு தொப்பை இருக்குது அப்படின்னா குறைய கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ இப்போ தான் உங்களுக்கு தொப்பை லைட்டாக இருக்குது அப்படின்னா சீக்கிரமாக அது குறைஞ்சிடும். இப்போ இதை ஃபில்டர் பண்ணிவிட்டு இதில் இன்னும் 2 ஐட்டம் சேர்க்கணும். என்ன ஐட்டம் சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கிளாஸுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு பாருங்கள், க்ரீன் கலரில், ஒரு எல்லோ க்ரீன் கலரில் இருக்குது, பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. இப்போ இதில் ஒரு 1/2 லெமனை வந்து ஸ்க்யூஸ் பண்ணிடலாம். சீடெல்லாம் எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் ஹனி இதில் ஆட் பண்ணிடலாம். 1 டேபிள்ஸ்பூன் ஹனி சேர்த்துக்கோங்க. இந்த ட்ரிங்க் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதுக்காக இருக்கட்டும், இல்லை தொப்பை குறையிறதுக்கு இந்த மாதிரி ட்ரிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கசப்பாக இருக்கும், ஆனால் இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஹனிலா சேர்த்துருக்கோம் இல்லையா, ஸோ ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும். ஸோ இந்த ட்ரிங்கை வந்து நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா படிப்படியாக தொப்பை வந்து குறைஞ்சிரும் உங்களுக்கு. ஏன்னா இஞ்சி சேர்த்தா உடல் எடையை வந்து குறையும்னு சொல்லுவோம், இடை குறையும் அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதை நிஜம்தான், மெட்டபாலிசத்தை இது இன்க்ரீஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு ஈஸியாக தொப்பை குறைஞ்சிரும். இது இந்த ட்ரிங்க் வந்து எப்போ குடிக்கலாம் அப்படின்னு கேட்பீங்க. ஒன்றும் இல்லை, ரொம்பலாம் குடிக்க தேவையில்லை, ஒரே ஒரு தடவை, ஒரு நாளில் 1 டைம் குடித்தா போதும். சாப்பாட்டுக்கு அப்புறம், அதாவது காலை சாப்பாடு சாப்பிடுவீங்க இல்லையா, சாப்பிட்டுட்டு ஒரு 1/2 ஹவர் இல்லை 45 மினிட்ஸுக்கு அப்புறம் இந்த ட்ரிங்க் குடிங்க. குடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நாள்பட்ட தொப்பை படிப்படியாக குறைஞ்சிரும். கொஞ்சமாக தான் தொப்பை இருக்குது அப்படின்னா அது சீக்கிரமே குறைஞ்சிரும். ஸோ இந்த ட்ரிங்கை நீங்கள் குடிச்சிட்டு தொப்பையெல்லாம் குறைச்சிட்டு எந்த அளவுக்கு இது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இது உங்கள் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.